ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நாம் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா ஒரு போஸ்ட் ஆஃபீஸ் சேவிங்ஸ் ஸ்கீம் பற்றி நம்ம பார்க்க போகிறோம். அதுவும் நம்ம வந்து டெய்லி 100 ரூபா நீங்கள் போட்டிங்கன்னா 16 லட்சம் ரூபாய் உங்களுக்கு எப்படி கிடைக்குன்றதை நம்ம இந்த பார்க்கலாம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இதை தெளிவாக பார்க்கலாம். நம்ம இந்த போஸ்ட் ஆஃபீஸ் சேவிங்ஸ் ஸ்கீமில் டெய்லி 100 ரூபா சேமித்தா 15,49,435 ரூபாய் எப்படி கிடைக்குன்றது பார்க்கலாம் வாங்க. 100% சேஃப் இன்வெஸ்ட்மெண்ட். இது வந்து எதுக்காக சொல்கிறேன்னா, இது வந்து ஒரு மத்திய அரசான ஒரு சேமிப்பு திட்டம். அதே அதனால் நீங்கள் வந்து இதில் வந்து பைசா திருப்பி வரும், அதனால் எந்த பயப்பட அவசியம் இல்லை. நம்ம இதை பற்றி தெளிவாக பார்க்கலாம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். போஸ்ட் ஆஃபீஸில் இதுக்குன்னு ஒரு ஸ்கீம் இருக்குது. என்ன ஸ்கீம்னா பப்ளிக் ப்ராவிடென்ட் ஃபண்டு, அப்படின்னா பிபிஎஃப். இது வந்து ஒரு தமிழில் சொல்ல போனால் பொது வருங்கால வைப்பு நிதி திட்டம். இது வந்து 100% ஒரு சேஃபான இன்வெஸ்ட்மெண்ட்டு. ஏன்னா இது ஒரு சென்ட்ரல் கவர்மெண்ட் ப்ராஜெக்ட்னால இது வந்து கண்டிப்பாக 100% சேஃப் இருந்தான். அதனால் நீங்கள் எந்த பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. கண்டிப்பாக இதில் வந்து ரிட்டர்ன் கண்டிப்பாக இதில் உண்டு. அதுக்கப்புறம் இதில் டேக்ஸ் பண்ணி பெனிஃபிட்ஸ் இதில் கண்டிப்பாக இதில் இருக்குது. இந்த பிபிஎஃப் ஸ்கீமோட எலிஜிபிலிட்டி நீங்கள் பார்த்தீங்கன்னா எல்லா இந்திய குடிமகனுக்கும் உண்டு. அதாவது 18 வயசு கீழே நீங்கள் இருந்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து ஒரு பெற்றோரோ இல்லை கார்டியனோ அந்த அக்கௌண்ட்டில் வந்து நீங்கள் போட்டுக்கலாம். அதே மாதிரி ஒருத்தன் வந்து ஒரு ஸ்கீம் ஒரே அக்கௌண்ட் தான் ஓப்பன் பண்ண முடியும். அதே மாதிரி இபிஎஃப் ஹோல்டர் வந்து அவங்க கூட இந்த ஸ்கீம் வந்து நீங்கள் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிக்கலாம். அதே மாதிரி இந்த ஸ்கீமில் ஜாயிண்ட் அக்கௌண்ட் வந்து கிடையாது, ஒருத்தர் மட்டும் தான் ஓப்பன் பண்ண முடியும். அதே மாதிரி இந்திய குடிமகன் தவிர என்ஆர்ஐ அவங்களாம் கண்டிப்பாக இந்த அக்கௌண்ட்டை ஓப்பன் பண்ண முடியாது. அதாவது நான் ரெசிடுவல் இந்தியன்ஸ் வந்து கண்டிப்பாக ஓப்பன் பண்ண முடியாது. இந்த ஸ்கீமுக்கு தேவையான ஆவணம் பார்த்திங்கன்னா ஆதார் கார்டு, பேன் கார்டு, ஓட்டர் ஐடி, அதே மாதிரி ரேஷன் கார்டு, இந்த 4 தேவைப்படுது. இந்த ஸ்கீம் நீங்கள் எங்கே ஓப்பன் பண்ணு பார்த்தீங்கன்னா நீங்கள் போஸ்ட் ஆஃபீஸ்லேயோ இல்லை ஏதாவது ஒரு நேஷனலிஸ்ட் பேங்க்லேயோ இது ஓப்பன் பண்ணிக்கலாம். ரெக்யூர்ட் டாக்குமெண்ட்ஸ் நான் சொன்ன மாதிரி உங்களுக்கு வந்து அட்ரஸ் ப்ரூஃபும் ஐடென்டி ப்ரூஃப் வந்து ஏதாவது ஒன்று, அதே மாதிரி பர்த் சர்டிஃபிகேட்டோ இல்லை ஆதார் கார்டோ கண்டிப்பாக தேவைப்படும். இது எதுக்கு தேவைப்படணும்னா ஒரு 18 வயசு கீழே உள்ள ஆட்களுக்கு வந்து ஒரு பர்த் சர்டிஃபிகேட்டோ இல்லை ஆதார் கார்டு கண்டிப்பாக தேவைப்படும். அதே மாதிரி இதில் டெபாசிட் அமௌண்ட்டு நீங்கள் பார்த்தீங்கன்னா குறைஞ்சபட்சம் 500 ரூபா நீங்கள் டெபாசிட் நீங்கள் பண்ணலாம், அதிகபட்சம் 1,00,000 வரைக்கும் நீங்கள் பண்ணலாம், அதாவது வருஷத்துக்கு. அதே மாதிரி இந்த டெபாசிட் பண்ணுறது வந்து நீங்கள் லம்சமாகவோ இல்லை கொஞ்சம் கொஞ்சமாகவோ நீங்கள் இந்த ஸ்கீமில் கட்டிக்கலாம். அதே மாதிரி இந்த பேசிஸ்ன்றது வந்து எல்லா மாதத்துலேயுமே ஃபஸ்ட்டு 5ஆம் தேதிக்குள்ளே இதை கட்ட பாருங்கள். இப்போ வந்து லம்சமாக நீங்கள் கட்டணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் வருஷம் ஏப்ரல் மாதம் ஃபஸ்ட்டில் 1ஆம் தேதியிலேருந்து 5ஆம் தேதிக்குள்ளே இந்த ஸ்கீமில் நீங்கள் கட்ட பாருங்கள். இந்த பிபிஎஃப் ஸ்கீமோட இன்ட்ரெஸ்ட் ரேட் நீங்கள் பார்த்தீங்கன்னா 7.1%. அதே மாதிரி இதனோட இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து கண்டிப்பாக ஒரு நிரந்தரம் கிடையாது, 3 மாதத்துக்கு வண்டி மாறிட்டே இருக்கும். இது யாராலும் மாற்றப்படுதுன்னா ஒரு கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவில் எவ்வரி 3 மாதமும் நீங்கள் கண்டிப்பாக மாற்றுவாங்க இதை. அதே மாதிரி மெச்சூரிட்டி பீரியட்னு பார்த்தோன்னா இந்த பீரியட் இந்த ஸ்கீமோட கால அளவு பார்த்தீங்கன்னா 15 வருஷம். அதே மாதிரி நீங்கள் இந்த ஸ்கீமை எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம் 15 வருஷத்துக்கு அப்புறம். எப்படின்னா நீங்கள் அதுக்கப்புறம் நீங்கள் டெபாசிட் பண்ணலாம் பண்ணாமையும் நீங்கள் இது பண்ணலாம். அதே மாதிரி நாமினேஷன் ஃபெசிலிட்டி வந்து இதில் உண்டு. அதே மாதிரி நாமினேஷன் வந்து ஒரு மனிதரோ இல்லை அதுக்கு மேலே உள்ள மனிதர்களோ கண்டிப்பாக அந்த ஸ்கீமில் நாமினேஷன் போட்டுக்கலாம். அதே மாதிரி அக்கௌண்ட் ட்ரான்ஸ்ஃபர்ன்றது ஒரு பேங்க்லேருந்து இன்னொரு பேங்க் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம், இல்லை ஒரு போஸ்ட் ஆஃபீஸ்லேருந்து இன்னொரு போஸ்ட் ஆஃபீஸ் அக்கௌண்ட் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம், இல்லை போஸ்ட் ஆஃபீஸ்லேருந்து பேங்க்கோ இல்லை பேங்க்லேருந்து போஸ்ட் ஆஃபீஸ்க்கோ கண்டிப்பாக ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இந்த ஸ்கீமில் நீங்கள் வந்து 3000 ரூபா நீங்கள் மாதம் நீங்கள் கட்டினீங்கன்னா கெட்ட 15 வருஷத்துக்கு நீங்கள் கெட்ட அமௌண்ட் வந்து 5,40,000 ரூபா இருக்கும். அப்படின்னா இதில் 15 வருஷத்துக்கு வட்டி பார்த்தீங்கன்னா 4,06,704 ரூபா ஆகும். அப்போ கிடைக்கிற மெச்சூரிட்டி அமௌண்ட் பார்க்கும்போது உங்களுக்கு வந்து 9,46,704 ரூபா. இதே இது நீங்கள் எக்ஸ்டெண்ட் பண்ண 5 வருஷத்துக்கு நீங்கள் பண்ணிங்கன்னா அப்புறம் உங்களுக்கு வந்து கிடைக்கிற அமௌண்ட் நீங்கள் எவ்வளோ பார்த்தீங்கன்னா 11,26,704 ரூபா. அது கிடைக்கிற வட்டி வந்து 4,22,731 ரூபா. அப்போ கிடைக்கிற மொத்தம் மெச்சூரிட்டி அமௌண்ட்டும் பார்த்தீங்கன்னா 15,49,435 ரூபா. இவ்வளோ தாங்க அந்த ஸ்கீமில் நான் சொல்ல வந்தது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்கள் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இது வந்து நான் உங்களுக்கு தெரிஞ்சதுக்காக மட்டுமே சொன்னது. இது உங்களுக்கு தெரிஞ்சிருந்தால் தெரியாதவங்களுக்கு கண்டிப்பாக சொல்லி ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.